ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பன்னீர் ரோஜா செடி வளர்க்குறதோ, இது கூட நான் கொடுக்குற பெஸ்ட்டு உரங்கள் ஒரு அஞ்சு உரத்தை சொல்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தம்னே இல்லையே பார்த்துருப்பீங்க, ஒரு 10 ரூபா உரம்னு சொல்லிட்டு 1 கிலோ கொடுத்துருப்பேன். அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருக்கும். உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும், ரோஜா செடிகள் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். என்கிட்ட 15 வகையான மல்லி கலெக்ஷன் இருக்குது, அதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன், கம்யூனிட்டிலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மல்லி வளர்க்க பிடிக்குன்னா நிறைய அதில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்கும். இன்றைக்கி பார்க்குற பன்னீர் ரோஜா செடி எங்களுக்கு தினமுமே இந்த அளவுக்கு பூத்து குலுங்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 2-5 பூவாவது தினமும் எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து கிடச்சிட்டே இருக்குது. ஒரே செடி தாங்க, நிறைய செடிலாம் வைக்கல, ரொம்ப பெருசாக வளர விடலை. மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய இந்த செடி தான் ரொம்ப ஈஸியாக போகக்கூடிய ரோஜா செடிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட் ரோஸ், பன்னீர் ரோஸை ஃபஸ்ட்டு இடத்துல சொல்லுவோம். சில பேருக்கு பன்னீர் ரோஸ் செடி பூக்காமலே இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, வாங்கும் போதே மொட்டு இல்லாமல் வாங்கியிருக்கலாம், இல்லை அந்த வந்து ஒட்டு கட்டுறது வந்து ஆண் கிளையை வச்சு கட்டியிருப்பாங்க, அது நல்ல பூக்கும் பூக்கும் நம்ம வளர விட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆரம்பத்தில் இது 7 இலையா அப்படின்றத பார்த்து செக் பண்ணி வாங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. பன்னீர் ரோஜா பூச்செடியை பொறுத்த வரைக்கும் பக்க கிளைகளை நிறைய இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ப்ரூனிங் ரொம்ப முக்கியம். செடிங்களுக்கு நீங்கள் ப்ரூனிங் பண்ணலை அப்படின்னா பக்க கிளைகள் வராது. வராமல் இருக்கும்பொழுது ஒத்த கிளை 2 கிளையிலே வச்சுருந்தா அதில் 1 பூ 2 பூ தான் பார்க்க முடியும். நிறைய பூ பார்க்கணும் அப்படின்னா ஒரு செடியில் நிறைய புஷ்ஷியாக ஆக்கணும், புதராட்டம் செடியை உற்பத்தி பண்ணணும். அப்போ தான் நம்ம நிறைய பூக்கள் தொடர்ந்து அந்த செடியிலேருந்து பறிக்க முடியும். இது ரோஜா செடிக்கும் பொருந்தும், எல்லா விதமான மல்லி செடி, நம்ம வீட்டில் இருக்க காய்கறி செடிகள் கூட நான் இதை தான் சொல்லுவேன். ஆரம்பத்திலே கொஞ்சமாக கவாத்து பண்ணி விடுங்க, அப்போ தான் தொடர்ச்சியாக மொட்டுக்கள் அதிகமாக வைக்கும், நிறைய ஈல்டு நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. இப்போது டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். வெயில் வந்து நல்லா படுற இடத்துல வைங்க. தயவு செய்து கொக்கோபீட் யூஸ் பண்ணாதீங்க. இந்த செடிக்கு நான் கொக்கோபீட் யூஸ் பண்ணுறதே கிடையாது. வெயிட்டை குறைக்கணும்னு தான் கொக்கோபீட், அதில் ஒரு சத்தம் கிடையாது. அதுக்கு பதிலாக செம்மண், தொழு உரம், கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் நாரையே நல்லா பிச்சு அடியில் பகுதியில் போட்டுருங்க, அதுவே போதும். இதுதான் நான் இதுக்கு கொடுத்துருக்க மண் கலவை. உரங்கள் 5 சொன்ன இல்லையா, ரொம்ப பெஸ்ட்டாக பன்னீர் ரோஜா செடி பூக்கிறதுக்கு நான் கொடுக்குற உரங்களை பற்றி சொல்கிறேன். இந்த உரம் ஒரு 10 ரூபான்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தது. இதை நான் வாங்கிட்டு வந்த உடனே யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து திடக்கழிவுகள் எல்லாம் அரைச்சி நமக்கு கொடுக்குறாங்க, மக்க வைக்காதது. அதனால் நான் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் மக்க வச்சு அப்படியே வச்சுருந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய செடிங்களுக்கு நான் யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. வேர் பகுதி சுற்றி போடலை. மாடி தோட்டத்தை விட தரையில் வச்சுக்கிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதை எடுத்த உடனே அப்படியே போடாமல் நல்லா மக்க வச்சு கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்ததை நான் யூஸ் பண்ணக்கூடிய 5 பெஸ்ட்டான உரங்கள் பார்க்கலாம். ஒன்று கடலை புண்ணாக்கு கரைசல் எப்பொழுதுமே என்னுடைய மாடி தோட்டத்தை கொடுக்கறது உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீன் அமிலம். நான் அதை ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். மாடி தோட்டத்துக்கு நீங்கள் மீன் அமிலம் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக மீன் அமிலத்துக்கு பதிலாக வாழைப்பழ கரைசல், அதே ப்ரொசீஜர் தான். அதை நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி உங்கள் செடிங்களுக்கு கொடுக்கலாம், நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். மூணாவதாக பார்க்கக்கூடிய உரம்னு பார்த்தீங்கன்னா அரப்பு மோர் கரைசல். நீங்கள் அரப்பு தான் இலை தேடணும்னு இல்லை, கடைகள்லேயே பேக்கெட் கூட 10 ரூபா அந்த மாதிரிலாம் விற்குது, அதை நீங்கள் கொடுக்கலாம். நாலாவது மோர். எப்பொழுதுமே மோர் நம்ம புளிச்சு போச்சு தூக்கி போடுறோம் அப்படின்னா அதை தூக்கி போடாமல் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வருவேன், நல்ல பலன் கண் கூட பார்க்க முடியும். அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய பழக்கழிவுகள். பழங்கள் மீந்து போகுது, சீசன் ஃபுட்டுங்கள்லாம் நிறைய நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா வேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அழுகி போன மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போடாமல் அது கூட நாட்டு சக்கரை கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிச்சு கெட்டி தயிராக சேர்த்து கூட நீங்கள் காலையில் நொதிக்க வச்சுட்டு ஈவினிங் போல் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். கூட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாவை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியே இல்லை கொஞ்சம் புளிச்சு போன மாவு, இதையும் நான் செடிங்களுக்கு கொடுக்கறது உண்டு. சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். லாஸ்ட் வீடியோவில் கூட கேட்டிருந்தீங்க பன்னீர் ரோஸ் பற்றி வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய மாடி தோட்டத்தில் தொடர்ந்து பூக்கிறதுக்கு இதை தான் நான் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் ரெகுலராக கொடுக்கணும்ல, ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். மண் வழி ஊட்டங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இலை வழி ஊட்டமும் கொடுங்க. சூப்பராக இந்த மாதிரி பூத்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.